Hello friends, welcome to 4Car Academy. நான் பல பேசுகிறேன். நம்ம கம்பைன்டு ஸ்டாட்டிக்கல் எக்ஸாமில் வந்து பார்ட் 3 மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்ட் 1 பார்ட் 2 ஓட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி முதல் கணக்கு வந்து பாருங்கள். 210 ஆண்கள் 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர், எனில் அதே வேலையை 14 மணி நேரம் 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? ஓகே, இந்த கணக்குகள்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். வேலை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வேல்யூவை மட்டும் கீழே போடுங்க, மீதி எல்லாத்தையும் வந்து மேலே வந்து போட்டுருங்க. இப்போ வந்து எத்தனை, 210 ஆண்கள் மேலே போடுங்க, 12 மணி நேரம் மேலே போடுங்க, ஒரு வேலையை, வேலைங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வேலைன்ட்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று கீழே போடுங்க, 18. ஓகே, இது ஒரு குரூப். இதே மாதிரி இன்னொரு குரூப் கூட கம்பேர் பண்ணி எவ்வளோ வரும் ஆன்சர் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இவங்க 14 மணி நேரம் 20 நாட்கள் வந்து வேலை செய்கிறார்கள் அப்படின்னா எத்தனை ஆண்கள் தேவை? அவங்களும் ஒரு வேலையை தான் செய்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் வந்து இங்கே கொண்டு வந்தால் ஆன்சர் வந்துடும். 210 இன்ட்டு 12 இன்ட்டு 18 டிவைடட் பை 14 இன்ட்டு 20. ஓகே, இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ அடி கொடுத்தா 0 கேன்சல், 1 2 2 6 2 12 7 21 7 14 2 2 9 2 18. ஓகேவா? அப்போ 3 6 18 18 இன்ட்டு 9 ஆன்சர், 9 8 72 2 மிச்சம் 7 9 9 9 7 16 162 ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் பி 162. ஸோ 210 ஆண்கள் இங்கே தேவைப்பட்டாங்களா, இங்கே 162 ஆண்கள் வந்து தேவை. அடுத்த ரெண்டாவது கணக்கு, ஒரு கோள வடிவ பலூனில் காற்று ஊதப்படும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டர்லிருந்து 16 சென்டிமீட்டராக ஆகிறது. ஒரு பலூன் இருக்கு, அந்த பலூன் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆரமாக இருக்குன்னா, ஆரம் வந்து ஆறு வந்து 12 இருக்கு. ஓகேவா? இப்போ அதில் வந்து காற்று போகுது, காற்று போனோன்னா அந்த பலூன் வந்து கொஞ்சம் பெருசாகுது. அப்போ அந்த பலூன் பெருசாகும் போது ஆறு வந்து என்ன ஆகுதுன்னா, ஆறு வந்து என்ன ஆகுதுன்னா 12 16 ஆகுது. இதுதான் வந்து கணக்கு. அப்படி ஆகுறதுன்னா இரு புறப்பரப்புகளின் விகிதம் வந்து காண்க. இப்போ இதுக்கு வந்து என்னென்னா, புறப்பரப்பு வந்து நமக்கு தெரியும், கோளத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4πr². இங்கே ஆர் அப்படிங்கிறது 2 ஆர் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கோங்க, இதை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கோங்க. அப்போ 2 ஆர்னு போட்டு அதோட விகிதத்தை தான் வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா 4πr² ஈக்குவல் டு 4πR². ஸ்மால் ஆர் வந்து 12 எடுத்துக்கிடுவோம், கேபிட்டல் ஆர் வந்து 16 எடுத்துக்கிடுவோம். ஸ்மால் ஆருங்கிறது ஊதுறதுக்கு முன்னாடி, காற்று ஊதுறதுக்கு முன்னாடி உள்ளது, இது ஊதுன பெறது 16. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர், ஓகே, விகிதம் தானே கேட்டிருக்காங்க, 4π 4π கேன்சல். இந்த இதுக்கு வந்து என்ன வரும், 12 இன்ட்டு 12 இங்கே 16 இன்ட்டு 16. ஓகே, இப்போ இது அடி கொடுத்தா என்ன வரும், இதையும் அடி கொடுக்கணும், 12 இன்ட்டு 12 டிவைட், இது வந்து புறப்பரப்பத்தோட விகித ஃபார்முலா, 16 இன்ட்டு 16னா 3 12 4 4 16, 3 12 4 16, 3 9 4 16. ஆன்சர் வந்து 9:16 எப்படி எழுதலாம், 9:16 எழுதலாமா? ஸோ ஆன்சர் வந்து 9:16, ஆப்ஷன் ஏ. சிம்பிளான கணக்கு. ஆனால் என்ன, இந்த 2 ஆர் வரணும்னு தெரியணும், அடுத்து 4πr² வரணும்னு தெரியணும். இப்போ ஓகே, இதில் விகிதம் கொடுத்தனால அந்த 11 மெத்தடு வருதான், ஓகே 11 டிவைட் ஆகுறது அந்த மெத்தடு வருதான்னு பார்ப்போமா. 9 1 6 அப்படி போட்டுக்கிடும், 15 15 ஒன்று போச்சுன்னா 14 14ங்கிறது 11 டிவைட் ஆகலன்னு 7 டிவைட் ஆகுமா? ஸோ அது கூட மேபி ஆன்சராக இருக்கலாம். ஆனால் அந்த ஷார்ட்கட் வந்து இதுக்கு வரலங்க, விட்டுருங்க.
ஓகே, அசல் 4000த்திற்கு ஆண்டு வட்டி வீதம் 6.5%, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி வந்து கணக்கிடப்படுகிறது, கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு வேறு ஒரு ஃபார்மெட்டில் வந்து செஞ்சு காமிக்க, ரெண்டு ஃபார்மெட்லேயும் இந்த கணக்கு ஆன்சர் செஞ்சு காமிக்கேன். இப்போ பி வேல்யூ வந்து என்னது, 4000, என் வேல்யூ வந்து 2 ஆண்டுகளில், ஆர் வேல்யூங்கிறது 5%. 5% எப்படி எழுதுவோம், 1 5 25 100 21/20 எழுதுவோம். இப்போ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகேவா, 4000 × இந்த 21/20 எத்தனை தடவை போடுவோங்கிறத டிசைடிங் பண்ணக்கூடியது இந்த 2. அப்போ 21/20 21/20. ஓகே, இந்த மெத்தடில் போடுவோம், 00 கேன்சல், 00 கேன்சல், 1 2 20 2 40, 1 2 10 2 எவ்வளவு, 20. 21/21, 21 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு, 441. 441 × 10 4410. அசல் வந்து எவ்வளவு, இது வந்து மொத்த டோட்டல் தொகை, மொத்த தொகை அமௌண்ட். அமௌண்ட் அப்படிங்கிறது பிரின்ஸிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு சேர்ந்தது. அப்போ இதில் வந்து பிரின்ஸிபல் அமௌண்ட்டை கழிச்சா இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா, அப்போ 4000 கழிக்கணும், 4000 கழிச்சா 410. ஸோ ஆன்சருங்கிறது 410. இது வந்து மெத்தடு வந்து 1. ஓகேவா, இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது, இந்த மெத்தடு ஈஸி தான். ஸோ எனக்கு இந்த 20 21 இப்படிலாம் எனக்கு பெருக்க தெரியாது அப்படின்னா வந்து இந்த ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், ஆன்சர் வரும். இப்போ 4000 இருக்கா, 4000த்திற்கு 5% எவ்வளவுன்னு ஃபஸ்ட்டு போடணும். 4000 அதில் 10% 400, 5% 200, இந்த 200 வச்சுக்கோங்க. அடுத்தது 200க்கு, ஓகே இதில் என்ன கிடைக்கும் அதுக்கு 5% பார்க்கணும். 10% 20, 5% 10. ஓகேவா, இவ்வளோதான். இப்போ இந்த மொதல் வேல்யூ இருக்கா, இதை வந்து 2 மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2 கிடைச்ச இந்த வேல்யூ இருக்கா, இதை வந்து 1 மல்டிப்ளை பண்ணும். இது வந்து 2-1 கான்செப்டில் வரும். ஓகேவா, இது வந்து 2-1 கான்செப்டுமாங்க. அப்போ இது மொதல் வேல்யூ 2 மல்டிப்ளை பண்ணால் 400, அண்ட் 2 வேல்யூ வந்து 1 மல்டிப்ளை பண்ணால் 410. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 410. ஓகே, எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து 21/20 அதுக்கெலாம் எனக்கு கால்குலேஷன் பண்ண தெரியாது, அடிக்க தெரியாதுன்னா இந்த மாதிரி மெத்தடில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதே கணக்கில் வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அது எப்படி செய்யணும்னா சேம் மெத்தடு தான். ஸோ 3 இங்கே 3 போடணும். ஓகேவா, அடுத்து இது வருமா, இதுவும் வந்து 3 மல்டிப்ளை வரும். அடுத்து இந்த 10 இருக்கா, 10% 10%னா 1, 5%னா 0.5. ஸோ 0.5 வரும். இதை வந்து 1 மல்டிப்ளை பண்ணும். அப்போ இது வந்து 3 2 6, இந்த 3 3 1 வரும், அவ்வளோதான். ஓகேவா, இந்த மாதிரி 3 3 1. ஸோ இந்த கான்செப்ட். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த கான்செப்டில் போடுங்க, ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேவா, இல்லைன்னா கூட லாஜிக்கலாக யோசிச்சு போட்டால் கூட ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கிறது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டால் கூட ஆன்சர் வரும். ஓகேவா, இல்லை எனக்கு இந்த ஃபார்முலா எதுவுமே தெரிலப்பா அப்படின்னா கூட ஒரு மெத்தட் இருக்குது. 4000 5%ங்கிறது எவ்வளவு, எவ்வளவு, 200 ரூபாவா. அப்போது 4000 முதல் வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கி, 200 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கி. அப்போ 4200. இப்போ இந்த 4200க்கு 5%, 5%னா 10னா வந்து 420, இதில் 5னா வந்து 210. ஸோ அந்த 210 வந்து இது கூட ஆட் பண்ணிடணும், 210 0 1 4 4. அப்போ 4000 இந்த 4410 கழிச்சா 410. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது, சாரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், நிறைய மெத்தட் இருக்குது. ஆனால் எந்தெந்த கணக்குக்கு எந்தெந்த மெத்தட் ஈஸியாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 மெத்தடே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அங்கே வந்து எப்படியும் வந்து ஒரு மெத்தட் சொதப்பிடுச்சுன்னா இன்னொரு மெத்தட் காப்பாற்றும்ல, அது கண்டி தான். ஒரு 2-3 மெத்தட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 21 கணக்கு, இந்த கணக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த க்வெஸ்சன் பேப்பரில் 3rd time வந்து கேட்குறாங்க. ஓகேவா, நம்ம வந்து இப்போ இது 5th க்வெஸ்சன் பேப்பரு, 4 க்வெஸ்சன் பேப்பரில் 2 டைம் கேட்டான், இந்த 5th க்வெஸ்சன் பேப்பரில் 3rd time கேட்கான்.
5600க்கு 6% வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகளில் 6720 வந்து கிடைக்கும். ஓகேவா, தனி வட்டி கூட்டு வட்டின்னு கொடுக்கலனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, மேலே இங்கிலீஷ்லையும் பாருங்கள், இங்கிலீஷ்லையும் ஒன்று கொடுக்கல. அப்போ சாரி, தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்னு கொடுக்கலன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் அர்த்தம். ஓகேவா, தனி வட்டி. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா வந்து என்னது, பிஎன்ஆர் டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இது வந்து மொத்த தொகை, இது வந்து அமௌண்ட்டு மொத்த தொகை, இது வந்து பி அசல் 5600, இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மொத்த தொகை மைனஸ் அசல்ன்னு போட்டால் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா? 6720 மைனஸ் 5600 எவ்வளோ? 1120. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1120, 5600 இன்ட்டு 6% இன்ட்டு 6, 00 கேன்சல், 00 கேன்சல், 1120 டிவைடட் பை 56 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 6, 1 56 56, 1 56 112, 1 66 3 18, மிச்சம் 2 2 6, 1 2 2, 3 2 6. ஆன்சர் ஆரோட வேல்யூ வந்து 3 1/3. ஆன்சர் 3 1/3. அடுத்த கணக்கு, ஏபிசிடி என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை 5:2, 2:4:3 என்ற விகிதத்தில் பங்கிடுகின்றனர். இதில் ஏ என்பவர் டியை விட 1000 அதிகம் பெறுகிறார் எனில் பியின் பங்கு என்ன? ஸோ சிங்கிறவர் வந்து டியை விட 1000 ரூபாய் கூட. இவ இங்கே பாருங்கள், சி வந்து டியை விட 1000 ரூபாய் கூட. அப்போ டியோட வேல்யூ வந்து பாருங்களேன், இது ரேஷியோவில் 4, சியோட ரேஷியோ வேல்யூ பாருங்கள் 4, டியோட ரேஷியோ வேல்யூ வந்து 3. ஓகேவா, அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சி வேல்யூ, சி என்பவர் வந்து டியை விட 1000 ரூபாய் அதிகமாக வாங்குறாரு. அதேமாதிரி இங்கே பாருங்களேன், இதில் வந்து ஒரு பார்ட் வந்து வித்தியாசம் இருக்கா, 4 - 3 1. அப்போது இந்த ஒரு வேல்யூ, ஒரு பங்குங்கிறது 1000. அதை தான் வந்து நம்ம இப்படி இன்டைரக்டாக கொடுத்துருக்கதை கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ இவர் 4, இவர் 3 கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு பங்கு டிஃப்ரென்ஸை தான் வந்து 1000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பங்கு வந்து 1000 ரூபாய். கேள்வி வந்து என்னது, பி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 2 பங்கு 2 × 1000 2000 ரூபாய். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2000 ரூபாய். இதே மாதிரி தான் ஏக்கு கேட்டால் 5000 ரூபாய், பிக்கு 2000 ரூபாய், சிக்கு வந்து 4000 ரூபாய், டிக்கு வந்து 3000 ரூபாய். ஓகேவா, இவ்வளோதான். அடுத்து, ஏ அலாய் கண்டெயின்ஸ், ஓகேவா, ஏ அலாய் கண்டெயின்ஸ் 26% ஆஃப் காப்பர், ஒரு உலோக கலவை வந்து 26% தாமிரத்தை கொண்டுள்ளது எனில் 260 கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவையின் அளவு வந்து எவ்வளவு? ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே இங்கே தெரியும், ஏதோ ஒரு 10 வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கிறது மாதிரி இருக்குது. அப்போ 10ங்கிறது வராது. ஸோ 1000 கிராம், 1000 கிராமில் 26%ங்கிறது உங்களுக்கு 260 கிராம், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பார்த்தோடனே சொல்லிடலாம். ஓகே, உங்களுக்கு மெத்தடாலஜியில் போட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு உலக கலவை, அந்த உலக கலவையில் வந்து மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், 100% இருக்கும். அந்த 100%ல 26% தாமிரம். ஓகேவா, இப்போ 260 கிராம்ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் உலோக கலவையில் வரும், இதுதாங்க ஆன்சர். இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். 26x = 260 × 100 டிவைடட் பை 26, 1 26 26 1 10 10 × 100 1000. ஸோ 1000 கிராம்ங்கிறது ஆன்சர். இப்படி போட்டு கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா இங்கே பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 26 இருக்குது, இங்கே 260 இருக்குது. ஓகேவா, அப்போ 1000 கிராமில் 26%ங்கிறது பார்க்கணும். 00 கேன்சல் 00 கேன்சல், 10 × 26 260 கிராம். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இப்படியும் கூட போடலாம். ஸோ ஒவ்வொரு கணக்குக்கும் நிறைய மெத்தட் இருக்குது, உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் வந்து செய்யுங்க. எல்சிஎம் காண்க அப்படின்ட்டு இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க.
இப்போ எல்சிஎம்ங்கிறது ஃபஸ்ட்டு நம்பருக்கு பார்ப்போம், 35, 42, 30க்கு. இதை ஃபஸ்ட்டு 5 போட்டால் 75, 35, 42, 65, 30. 6 போட்டால் 66, 36, 76, 42, 1. 7 போட்டால் ஏறும் 111. 5,30, 30×7, 3×7, 21, 210. ஸோ ஆன்சருங்கிறது ஆப்ஷன் 7 தான், 210 இருக்குது, 210 போட்டுடலாம். இந்த இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீச்சியமா எல்சிஎம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோமா, இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அது போக காமன் ஃபேக்டர் அண்டு ஆல் ஃபேக்டர், காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டரும் வரும், ஆல் ஃபேக்டரும் வரும், காமன் அண்ட் ஆல் ஃபேக்டர், ஓகேவா? ஸோ ஆல் ஃபேக்டர்னே போடலாம், ஆல் ஃபேக்டர் வித் ஹை பவர் வேல்யூ. ஆல் ஃபேக்டரும் வந்துடும், ஹை பவர் வேல்யூ வந்து வரும், அவ்வளோதான். ஓகே, இங்கே பாருங்கள், ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஸோ ஏபிசின்னு போட்டுரும், ஹை பவர் வேல்யூ. எதுக்கு ஏக்கு அதிக பவர் வேல்யூ எங்கே இருக்குது? ஏக்கு வந்து 3ங்கிறது அதிகம், பிக்கும் வந்து இங்கே 3 இருக்கும், இங்கே 3 இருக்குது, சிக்கு வந்து இங்கே 3 இருக்குது. ஸோ ஏபிசி எல்லாத்துக்குமே கியூப் வேல்யூ தான் அதிகம். ஸோ ஏபிசி 210×ஏபிசி ஏபிசி ஆன்சர் வந்து இதுதான். லாஸ்ட் கணக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர், ஒய் ப்ளஸ் ஜெட் ஹோல் கியூபு, ஜெட் ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 4, இதோட மீப்போவா ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஹெச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் காமனாக டேம் இருக்கணும். இங்கே வந்து காமனாக ஏதாட்டு வேல்யூ இருக்கா? காமன் வேல்யூங்கிறதே இல்லை, காமன் வேல்யூவே ஒரு டேமில் இல்லைனா அதோட ஆன்சர் வந்து 1. ஸோ இந்த கணக்கோட ஆன்சர் 1, அவ்வளோதான், சிம்பிளான கணக்கு, அவ்வளோ. நம்ம 5 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ எல்லாரோட வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 5 கொஸ்டின்னா வந்து கிட்டத்தட்ட 125 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். இன்னும் முடிந்த அளவுக்கு நிறைய கொஸ்டின் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.